முருங்கைக்கீரையில தாங்க நம்ம சூப் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தாங்க நம்ம பார்க்க போறோம். இதுல வந்துங்க இரும்பு சத்து, நல்லா விட்டமின் ஏ, ஏசி, இது மாதிரிங்க எல்லா சத்து நிறைஞ்சிருக்குதுங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இது மாதிரி இந்த முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க. சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இது மாதிரி முருங்கைக்கீரையை வந்து நாங்க வந்து சூப் வச்சு குடிக்கும்போது சுகர் லெவல் நல்லா குறையுங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க, இது மாதிரி உடம்புல வந்து கொழுப்பு சத்து, இந்த கெட்ட கொழுப்பை அகற்றுறதுக்கு முருங்கைக்கீரையில் நல்ல ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க. அதனாலங்க நம்ம முருங்கைக்கீரையை வச்சுங்க இன்றைக்கி எப்படி சூப் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளுங்க முருங்கைக்கீரைங்க நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு, முருங்கைக்கீரை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நான் வந்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்துட்டுங்க. வாங்கிட்டு வந்தோடனேங்க நீங்கள் தண்ணியில் நல்லா அலசிட்டு, இப்போ வீட்டில் இருக்கிற கீரையாக இருந்தால் ஒற்றை மலாசனா கூட போதுங்க, நம்ம தோட்டத்தில் இருக்கிறது கடையில் வாங்கினீங்கன்னா நல்லா மேலே அந்த மண்ணெல்லாம் இருக்குங்க, அதனால் அலசிட்டு அந்த இது இல்லாமல் இப்படி நல்லா இது பிச்சு வச்சுக்கலாங்க. நம்ம சூப் வைக்கும்போது அந்த இலையை வந்து கொத்தோட கூட நம்ம போடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பொரியலுக்கு ஆயிரம் மாதிரி நாங்கள் கீரை ஆஞ்சி வச்சுருக்குறேங்க. இதோடங்க பூண்டு ஒரு நாலு பல்லுங்க, மிளகு அரை ஸ்பூன், மிளகு ஒரு கால் ஸ்பூன், ஜீரகம். நான் வந்து இதுக்கு வந்து மிளகு ஆட் பண்ண போடலை, ஆனால் மிளகு காரம் தான் நம்ம இந்த சளி, நெஞ்சு சளி, கபம், பித்தம் இது மாதிரி ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறனால இந்த தொந்தரவு யாருக்கு இருந்தாலும் சரிங்க, மிளகு அதிகமாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து நேரடியாக எடுத்துக்க முடியாதுங்க. இது மாதிரி சூப் செய்யும்போது மிளகு வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா சேர்த்திக்கும் போது அவங்களுக்கு அந்த தொந்தரவு, நம்ம சூப் குடிக்கும் போது அந்த அப்படியே நம்ம அதை உள்ளே போகும்போது அந்த சளியெல்லாம் அறுத்து அதை வெளியில் கொண்டு வந்துடுங்க. நமக்கு அதனால் சின்ன வெங்காயம் போடணுங்க. எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயம் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்துங்க அரைச்சிக்கணுங்க. இதோடங்க கருவேப்பிலைங்க, ரெண்டு இன்னும் கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை எப்பயுமே சூப் வைக்கும்போது நான் கருவேப்பிலை போடுவேங்க. இது கருவேப்பிலை போடுறதுனாலங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு நேரடியாக கருவேப்பிலை கொடுத்தவங்க எடுத்து சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்டு இது பண்ணிடுவாங்கங்க. பலகாரம் போண்டா அது ஒன்று தாங்க யூஸ் பண்ணுறாங்க, வேறு எந்த விதத்துலேயும் கருவேப்பிலை எடுத்துக்க முடியாதுங்க. இந்த மாதிரி சமயத்தில் இன்னும் கூட கருவேப்பிலை என்ன கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதோடங்க நம்ம வந்துங்க இந்த முருங்கைக்கீரையும் கொஞ்சம் வச்சு எல்லாம் சேர்த்து இதை அரைச்சிக்கலாங்க. இந்த கீரையை வந்துங்க வேக வைக்கும்போது சூப்புக்கு இது அப்படியே முழுசாகவே இந்த கீரையை போட்டுக்கலாங்க. இதோட நம்ம வந்து உப்பு தேவையானாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைங்க, அவ்வளோதாங்க. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அதை ஊற்றும் போது நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டுங்க. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம், சூப் எப்படி தயாரிக்கலான்றது பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அதை வந்து வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அரைச்சிட்டு வந்த விழுதுங்க. இது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதோட அந்த விழுதையும் போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணிங்க, முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்துங்க இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டு அரைச்சிருக்கிறேங்க. அப்புறங்க இப்போ இதில் வந்து ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டிருக்குறேங்க, முழு கீரையாகவே போட்டிருக்குறேங்க. இப்போ நம்ம நீங்கள் வேணும் பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாங்க. நான் எனக்கு சட்டுன்னு ஆகணும் அப்படின்றதுக்காக உடனே சீக்கிரமாக உடனே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் குக்கரில் வச்சுருக்குறேங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ உப்பு போட்டுக்கலாங்க. நான் கல் உப்பு போடுறேங்க. நான் அரைச்ச தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கிறேங்க. அது இல்லாத ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் பக்கத்தில் அடுப்பில் சுடு தண்ணி தாங்க. ஒரு ரெண்டு கிளாஸ் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. இப்போ நாங்கள் வந்து நாலு பேர்த்துக்கு அளவுக்கு வைக்கிறேங்க, அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாம் கலக்கி விட்டுட்டுங்க. இதுக்கு காரம் எதுவுமே தேவையில்லைங்க. நல்லா வெந்தோடனே மூணு விசில் விட்டுடலாங்க. மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க. ஸ்டேஜில் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஏர் போயிடுச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா நமக்கு சூப்பரான நமக்கு சூப் கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க. நல்லா இந்த கீரையோட இந்த கீரையெல்லாம் அப்படியே நல்லா மசிச்சு விட்டுட்டுங்க. இந்த இதெல்லாம் நம்ம
நல்லா அப்படியே கரண்டியிலே மசிச்சு விட்டுருலாங்க. இதே நம்ம வந்து இன்னும் அதிகமாக இருந்தோம் வேணால் நம்ம மிக்சியில் வேணாலும் நீங்கள் இதை வடிக்க இதை அப்படியே எடுத்துக்கோங்க. மிக்சியில் கூட என்ன வேணால் ஒரு ஓட்டு அப்படியே நைஸாக ஓட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம கீரை அரைச்சிருக்கிறதுனால இது வடிகட்டிட்டாலே நமக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குங்க. இல்லை நல்லா இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வடிகட்டலாங்க. பெரியவங்க அப்படியே இது இதில் வந்து நம்ம கீரை மட்டும்தாங்க இப்போ போட்டிருக்குறோம். அப்படியே ஒரு பவுலில் நம்ம எடுத்து ஸ்பூன் போட்டு கூட அப்படியே குடிக்கலாங்க, செம்மையாக இருக்கும். இதோட வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னா கேரட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கலந்து நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் நைட்டு டிஃபன் சாப்பிடாமல் இப்படி கூட ஒரு பவுல் நீங்கள் சாப்பிட்டு படுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதிலே நம்ம இந்த சூப்போடைய பச்சை காய்கறியும் அதிலே போட்டு விட்டுங்க. தக்காளி ஒரு பெரிய வெங்காயங்க, கேரட்டு முட்டைக்கோசு இதெல்லாம் அப்படியே நீங்கள் அதில் கலந்து போட்டு விட்டுங்க. இந்த கீரையோடு அப்படியே அந்த சூப்பையும் எடுத்து ரெண்டு கரண்டி அப்படியே அதில் விட்டுங்க. நீங்கள் அது மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் இதை வடிகட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. வடிகட்டிக்கலாங்க. அது மாதிரி பாருங்க, இப்போ நல்லா அப்படி வடிகட்டியாச்சுங்க. இப்போ நமக்கு வந்துங்க ஜூஸ் நல்லா நம்மளை அந்த சூப் பாருங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி அது நல்லா கிடச்சிருச்சிங்க. இப்போ நம்ம இப்படி ஸ்பூன்லேயே அப்படி செஞ்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம கீரையை வந்து ஒரு கைப்பிடி அளவு அரைச்சி போட்டிருக்கிறதுனால பாருங்கள் இப்படி நல்லா கீரை நல்லா இளங்கீரைங்க பிஞ்சாக இருக்கனால நல்லா இப்படி நம்ம இது பண்ணும்போது அதே நல்லா மசிஞ்சிருச்சிங்க. இப்படியே வடிகட்டிட்டாலே போதுங்க. நான் மிக்சியில் போட போகிறது இல்லைங்க, மிக்சியில் போடல. நான் அப்படியே வடிகட்டி இப்போ நம்ம எப்படி இதை சூப் குடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. பாருங்க நம்ம அந்த கீரை முருங்கீரை வந்து நம்ம அரைச்சி விட்டதுனால இப்படி நல்லா நமக்கு திக்காக இவ்வளோ தான் சூப் கிடச்சிருக்குங்க. பாருங்க நம்ம இது எந்த கலரும் ஆட் பண்ணலைங்க. இவ்வளோ நமக்கு இதை கலர்ஃபுல்லான நமக்கு சூப் ரெடிங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குது இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருக்குதா என்னன்றதை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு வேணுன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் வேணுங்கிறவங்க காரம் பத்தலைன்னா லைட்டாக மிளகு தூள் பண்ணிவிட்டு பெப்பர் அது கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ சுவையான முருங்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சிங்க. வாங்க முருங்கீரை சூப் சாப்பிட்லாங்க, நீங்களும் குடிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம செஞ்ச அந்த முருங்கீரை சூப் வந்துங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.